சகஜத்தன்மையே இல்லாமல் போய்விட்டதில்லை. ஏன்னா வந்து அந்தந்த சூக்கும சரீரங்கள் ஸ்தூல சரீரத்தை ஆளுமை செய்து தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொத்தடிமையாக இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உடம்புக்குள்ள வந்து ஒரு உடம்புக்கு பேர் வந்து நாயின் உடம்புன்னு பேருங்க. நம்மளுக்கு மனித உடம்புங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்கோம், ஆணுக்கு ஒரு பேரு பெண்ணுக்கு ஒரு பேரு. ஆனா ஆளுவது எல்லாம் உள்ள இருக்கிற வாசனைகள், நான்பாவத்தினுடைய வாசனைகள் ஒவ்வொரு கணமும் ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஒருவேளை தான் என்பது என்ன, அதாவது இவர் என்ன அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை இந்த செய்யுள சொல்றார், உருவம் தானாயின். தான் என்ன, அது ஆன்ம பொருளோ என்னவோ, செல்ஃப், உண்மையான நான். நான் பாவத்தை நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நானுன்னு சொன்னான்னு அர்த்தம், சகஜமான என்னுடைய ஒரு வாசஸ்தலம், அதுதானங்க நானுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். எங்க வீட்டுக்கு வாங்க, நல்லா உட்காந்து பேசலாம், நான் உங்க கூட வரேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், நான் உங்க கூட வரேன்னு பரஸ்பரம் ஸ்மூத்தா அந்யோன்யமா ஆத்மார்த்தமா உண்மையா நான் வந்து ஆழ்ந்தவரக்க பொருள் அப்படியே ஆரம்பிக்கிறார். உருவம் தானாயின், அதாவது உருவம்ன்றது தான் என்ற சகஜமான ஆன்ம உணர்வாக இருந்தால் உலகு பரம் அற்றாம், உலகமும் பரமும் ஆழ்ந்தவரக்கம் போலதான், அதுக்கும் வடிவம் இல்லை. நம்ம அப்படியா இருக்கோம் அப்போ, இல்லை. உருவம் தான் அன்றே உவற்றின், புரியுதுங்களா? அதாவது இந்த ஆன்ம பொருள் மாதிரி உண்மையான தான் நான் இது கிடையாது அப்படின்னா, அவைகளும் உலகமும் மற்ற உயிர்களும் கூட இவைகள் இல்லை அப்படின்னா பார்ப்பவன் எவன் நீங்க அப்படின்றாரு. யார் யார பாக்குறா? இப்ப இது என்னுடைய கண்ணுன்ற நம்பிக்கையில தாங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ப்ராசஸிங் சகஜமா நடக்குது. என்ன வேலை இருக்கும் இது, இந்த இடத்துல எல்லாம் என்ன வேலை போகுது, கிரவுண்ட், இது என்னது, சிட்டி மெயின் சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, எத்தனை தெரு தள்ளி இருக்கு, எல்லாம் பார்வை மூலமா, வெறும் பார்வை பார்வையாவா இருக்கு, உழந்து பெரிய பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற உண்மையான தான் இந்த நானனுடைய பதிவுகளோட அதனுடைய உடம்பு மாதிரி பதிஞ்சு அதனுடைய அபிமானம் மாதிரி அந்த நிலத்தை பார்க்க வச்சு என்னுடைய பணத்தை நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நல்ல பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்கணும், சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும், பணத்தை பத்தி பேரமே பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு கற்பனைகளை உள்ள வச்சுக்கிட்டு நானே என்னுடைய குடும்பம் அங்க வந்து அப்படியே ஓயாம வசிச்சு வாழ்ந்து மகிழப் போகின்றார் போல் காலத்திலும் தேசத்திலும் எவ்வளவோ கற்பனை. ஒரு சாதாரண செய்யுள் மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளவு டெப்த்ல இருக்கார் பாருங்க பகவான். உருவம் தான் அன்றே உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன், உலகு உயிர்கள் பரமாகிய கடவுளின் உருவங்களை காணக்கூடியவன் எவன் இருக்கிறார்? ஆழ்ந்தவரக்கத்துல என்ன ஆன்மீக தேடல் இருக்கு? எல்லா லொகேஷன் வந்து பாருங்களேன், அந்நியத்துக்கு ஒரு காமன் சென்ஸா கூட வந்து இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னா உங்களுக்கு என்ன என்ன, என்னுடைய மனத்துக்கு, என்னுடைய உடைமைகளுக்கு, பணத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, குடும்ப மேன்மைக்கு, சூழ்நிலைகள் நன்றாக அமைவதற்கு அப்படின்னு எல்லாம் என்னுடைய குரூப்ல வரும், இல்லாட்டி நான் குரூப்ல வரும், வாங்க கோயிலுக்கு வாங்க. சோ எல்லா ஆப்ஜெக்டிவ் விஷயங்களும் ஒத்தனை சுத்தி வளம் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு உண்மை பொருளை சுத்தி சுத்தி வளம் வந்துகிட்டே இருக்கு. அந்த உண்மை பொருளுக்கு வடிவம் இருக்கா இல்லையா? அதுக்கு வடிவம் இருந்ததுன்னா உலகத்துக்கும் வடிவம் இருக்கு, மற்ற உயிர்கள் வடிவமும் சத்தியம். இது இந்த வடிவம்தான் அந்த பொருள்னா என்னுடைய மைத்திரையான்ற உடல் உயிர் சுவாசம் தான் ஆன்ம பொருள்னா உங்க உடம்பு உங்க உயிர் இந்த உலகத்துல இருக்க பூச்சி போட்டு எல்லாமே ஆன்ம பொருள். இல்லப்பா, இந்த உடம்பு உடம்பெல்லாம் வந்து உண்மை கிடையாதுப்பா, இந்த கண்ணு கை காலு மூக்கு எல்லாம் வச்சு இப்படி உடம்பா தெரியற ஆள் வந்து இல்லப்பா, அது வேற பொருள்ப்பா, அதுக்கு வடிவம் கிடையாதுப்பான்னா, அதே மாதிரி இதெல்லாம் பொய், நீங்கள்லாம் பொய், உலகம் பொய், கடவுள் பொய். பொய்ன்னு சொல்றது கூட இருப்பவன் எவன்?